என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்து நான் தனியாக ஒரு ரூமில் தான் படுத்துக்கிட்டு இருப்பேன் நைட்டு. ஏன்னா இப்போ 10th and 12th டைமுன்றதுனால நைட்டு கொஞ்சம் கண்முழித்து படிக்க வேண்டியது இருக்கும், காலையில் சீக்கிரம் எழுந்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ மற்றவங்களுக்கு லைட்டு போட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு சின்ன ரூம் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் கம்ப்யூட்டரும் இருக்கும், அங்கே தான் நான் நைட்டு தூங்குவேன். ஒரு நாள் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நைட்டு ஒரு 11:30 இருக்கும், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு வந்து யாரோ கதவில் இருக்க பூட்டை வந்து ஆட்டுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரே பயம், என்னடா இது, என்ன சத்தம், திருடனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன்னா, அந்த ரூமோட லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எட்டி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தைரியத்தை வர வச்சுட்டு ஸோ அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தேன். என்னென்னு பார்த்தா பூட்டு டக 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 டகடகன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. என்னடா இது, ஆனால் ஆளுங்க யாருமே அங்கே நிற்கலை, ஆனால் பூட்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. அது என்ன மாதிரி கேட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த கிரில் கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேட்டுக்கு வெளியில் யாராவது இருந்தால் நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கேட்டு, கிரில் கேட்டு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வெளியில் யாருமே இல்லை, ஆனால் கேட்டு ஆடுது. காற்றும் பெருசாக வீசுகிற மாதிரி தெரியல, ஏன்னா காற்று பலமாக இருந்தது அப்படின்னா ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் பறக்கும், மண்ணெல்லாம் பறக்கும். ஸோ அப்படியும் நான் எதுவும் பார்க்கலை, பூட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. எனக்கு பயங்கரமான ஒரு பயம், ஐயோ நம்ம ஏதாவது பேகி ஆவி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பயம். பட் என்னென்னா, இப்படி எப்போவுமே நான் வந்து பயம் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன். என்ன இப்போ பேய்க்காக பயப்படுறானா அப்படின்னு சொல்கிற போகிறாங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்றதுனால அவங்கக்கிட்டையும் சொல்லலை. ஸோ ஏதோ கஷ்டப்பட்டு எனக்கு நைட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் அப்புறம் தூங்கிட்டேன். திரும்ப ஒரு 2 நாள் கழித்து, ஸோ இதே மாதிரி நைட்டு ஒரு 11:30 இல்லை 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன், திடீர்னு வந்து இந்த மாதிரி கேட்டில் இருக்க பூட்டு வந்து ஆடுது, டக்கு 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 டக்குன்னு. என்னடா இது, மறுபடியும் இப்படி நடக்குது, நம்மளை இந்த மாதிரி பேய் குறி வச்சு தாக்குது, நம்ம என்னடா பண்ணோம், நம்ம எதுக்குடா இந்த மாதிரி பேய் பிடிக்குது, எதுக்கு நம்மளை மிரட்டுது, ஒன்றுமே புரியலையே. போயிட்டு யாரையா கூட்டிகிட்டு வரலாமா, இல்லை நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம், யாரையும் இதில் கஷ்டப்படுத்த வேணாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு, கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு அன்றைக்கும் படுத்துட்டேன். திரும்ப ஒரு 4 நாள் கழித்து திரும்பவும் சத்தம். ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, அட என்னடா இது, இவ்வளோ நாளாக பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன தீர்வு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் பூட்டு ஆடும்போது என்ன பண்ணேன்னா, ஸோ ஒரு 2 கதவு தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த கிரில்லு கேட்டுக்கு போகணும். ஸோ அதுதான் அவுட் சைடில் இருக்க கேட்டு. ஸோ ஒரு கதவை திறந்து நான் அங்கே போகிறேன். பயங்கரமான ஒரு பயம், என்ன வந்துட்டு நீ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கேட்டுக்கு வெளியில் யாருமே இல்லை, ஆனால் பூட்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன கதையெல்லாம் சொல்லுவானுங்க, பேய் வந்து நம்மளை பிடிச்சிக்கும், நமக்கு உள்ளே போச்சுன்னா நம்மளை ஆட்டுவிக்கும். ஸோ அப்படிலாம் ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்கும்போது ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, என்னடா இது, உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம நேருக்கு நேர் போய் பார்த்துடலாம், எப்படி இந்த பூட்டு ஆடுது என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்டே போனேன். ஸோ முதல் கதவை திறந்தேன், ரெண்டாவது கதவை திறந்தேன், அப்படி போனேன். நேருக்கு நேர் பார்க்கும்போது யாருமே இல்லை. பட் அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அப்படி உடம்பை சிலுப்பும்போது அந்த கேட்டில் இருக்க பூட்டு டக்கு 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 டக்குன்னு ஆடுது. அடப்பாவி, இது நமக்கு தெரியாமல் போச்சு, அது ஏன் இப்போ தெரியல அப்படின்னு பார்த்தா, அந்த கிரில்ல கேட்டில் கீழே மட்டும் கொஞ்சம் ஷீட் போட்டு மூடி வச்சுருப்போம், ஏன்னா அந்த கேப் வழியாக எதுவும் எலி எதாவது வந்துடக்கூடாது அப்படின்னு மூடி வச்சுருப்போம். ஸோ அதனால் நான் ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது அந்த நாயை என்னால் பார்க்க முடியல. ஸோ இப்போ பார்த்துட்டதுக்கப்புறம், அட பாவி நாய் தான் நம்ம தூக்கத்தை வந்து இத்தனை நாளாக கெடுத்துக்கிட்டு இருக்கா, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன், மன அமைதி கிடச்சிது. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன், என்னென்னா நம்ம எதுக்காக பயப்படுறோமா, ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு வந்து தீர்வு கிடையாது. ஸோ அது என்ன ஏது, உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம முன்னோக்கி சென்று, அது என்ன எதுக்காக நம்ம பயப்படுறோம், அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு முன்னாடி போகிறது தான் வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.